கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே நாம் இன்னும் இந்த கொள்ளை நோய், கொரோனா என்ற வியாதியை குறித்து அச்சமுடையவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு வேதத்திலிருந்து வரக்கூடிய பதில் சங்கீதம் 91 முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று. அந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பக்தன் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் என்று. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டா என்றும் நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்திலே அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார் என்று. இன்னும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நாட்களிலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோயை குறித்து யாரும் பயப்பட வேண்டாம். தைரியமாக இருங்கள், மன தைரியமாய் காணப்படுங்கள், உங்கள் இருதயத்தை பலப்படுத்துங்கள். தேவனுடைய நிழல், உன்னதமானவர்களின் நிழலுக்குள் கடந்து வாருங்கள். சங்கீதம் 91 விசுவாசித்து படியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள், அதை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோயை குறித்ததான பயத்தை உங்களை விட்டு நீக்குவார். இதை குறித்து எல்லளவும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த சங்கீதம் 91 ஒரு விசேஷித்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை படியுங்கள், அப்பொழுது வாதை பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, உங்கள் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பாதுகாப்பார், தமது சிறகுகளாலே மூடுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மக்களுக்கு கர்த்தாவே காணப்படுகிற இந்த கொள்ளை நோயை குறித்ததான பயங்கள் எல்லாம் மாறுவதாக. உடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கள். நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோய், கொரோனா என்றுதான் இந்த கொள்ளை நோயை கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த தேசங்களை விட்டு அது அகன்று போவதாக. நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.